இலங்கைக்கு இனி வேறு வழி இல்லை. விரும்பியோ விரும்பாமலோ ஏற்பட்டுள்ள நிலை. கடலுணவுகளின் விலையில் ஏற்பட்ட சர்தியான அதிகரிப்பு. பதவிக்கு பாய் பாய் சொல்லும் மகிந்த. புதிய அமைச்சரவையில் அமைச்சு பதவியை பெற்றவருக்கு செருப்பு மாலை. சற்று முன்னர் ஆரம்பமானது ஒளிய வழியில் மாபெரும் போராட்டம். இன்று அல்லது நாளை பிரதமர் பதவி விலகல் அறிவிப்பு வெளியானது பகிர் தகவல். தற்போது சரியான தீர்மானங்களை எடுக்காவிட்டால் தற்போதைய நிதி நெருக்கடியின் பாதிப்பை இன்னும் 10 முதல் 15 வருடங்களுக்கு இந்நாட்டு மக்கள் அனுபவிக்க நேரிடும் என முன்னாள் கணக்காய்வாளர் காமினி விஜயசிங்க தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். நாடு மிகவும் மோசமான நிலையை எட்டியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியுடன் இலங்கை மீண்டு வருவதற்கு வழி இல்லை. எனினும் இலங்கைக்கு வேறு வழியும் இல்லை. விரும்பியோ விருப்பம் அல்லாமலோ அங்கு செல்லவே நேரிடும். தற்போதைக்கு சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பதில் கிடைக்கும் வரை மிகவும் மோசமான நிலை ஒன்றை எதிர்கொள்ள நேரிடும். நாட்டில் விற்பனை செய்வதற்கு ஒன்றுமில்லை. அனைத்து விற்பனையும் செய்யப்பட்டுள்ளது. இனி பொது மக்கள் மாத்திரமே விற்பனை செய்ய முடியும். வவுனியாவில் கடலுணவுகளின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். திருகோணமலை, மன்னார், முல்லைத்தீவு போன்ற கடல்களில் பிடிக்கப்படும் கடலுணவுகளே வவுனியாவிற்கு கொண்டு வரப்படும் நிலையில் தற்போது அதன் விலைகள் சடுதியாக அதிகரிக்கப்பட்டுள்ளன. எரிபொருள் வெளியேற்றம் காரணமே இதற்கு பிரதான காரணமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் 1 கிலோகிராம் விலை மீன் 1000 ரூபாயாகவும், பாறை மீன் 1200 ரூபாயாகவும், முரல் மீன் 600 ரூபாயாகவும், ஜீலா 1000 ரூபாயாகவும், கணவாய் 1200 ரூபாயாகவும், சின்ன இறால் 1200 ரூபாயாகவும், பெரிய இறால் 1700 ரூபாயாகவும், நண்டு 1600 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிய வருகின்றது. அதேபோலே கீரிமீன் 700 ரூபாயாகவும், சாலமீன் 300 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. எந்த நேரத்திலும் தான் பதவி விலகுவதற்கு தயாராகவே இருப்பதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரசியல் தகவல்கள் மேற்கோள் காட்டி இன்றைய பிரதான பத்திரிகை செய்தியை வெளியிட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமைக்கு மத்தியில் முழு அரசாங்கமும் பதவி விலக வேண்டும் என பல தரப்பினர் குறிப்பிட்டுள்ளதாக மஹிந்த குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய பல்வேறு தரப்பினரும் முன்வைக்கும் கோரிக்கைகள் தொடர்பில் பிரதமர் அவதானம் செலுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. அரசாங்கத்திற்கு ஆதரவு தெரிவித்து இன்று ராஜாங்க அமைச்சர் பதவியை பெற்றுக்கொண்ட அரவிந்தகுமாருக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை நகரில் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது அரவிந்தகுமாரின் உருவப்படத்திற்கு சிறப்பு மாலை அணிவிக்கப்பட்டு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. போராட்டத்தின் போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பதவி விலக வேண்டும் எனவும் போராட்டக்காரர்களால் வலியுறுத்தப்பட்டது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி உள்ளிட்ட பல்வேறு விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக முல்லைத்தீவில் மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று சற்று முன்னர் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு முள்ளியமலை கொமர்ஷியல் வங்கிக்கு அருகில் இந்த குறித்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த போராட்டம் முல்லைத்தீவு முள்ளியமலை தண்ணீரூற்று நகரத்தில் சென்று நிறைவடைய உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டத்தில் அரசியல் பிரமுகர்கள், சிவில் சமூக அரப்பினர், வர்த்தக சங்கத்தினர், முச்சக்கர வண்டி சாரதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அரசாங்கத்திற்கு ஏற்பட்டுள்ள அழுத்தங்கள் காரணமாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ எந்த நேரத்திலும் பதவி விலகலாம் என அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமைக்கு மத்தியில் முழு அரசாங்கமும் பதவி விலக வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் தொடர்பிலே பிரதமர் அலுவலகம் அவதானம் செலுத்தியிருப்பதாக கூறப்படுகின்றது. இதன்படி பதவி விலகுவதற்கு அவர் இணக்கம் தெரிவித்த போதும் அரச தலைவர் மற்றும் அரசாங்கத்தின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் இந்த நேரத்தில் பதவி விலக வேண்டாம் என வலியுறுத்தியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கைக்கு இனி வேறு வழி இல்லை. விரும்பியோ விரும்பாமலோ ஏற்பட்டுள்ள நிலை. கடலுணவுகளின் விலையில் ஏற்பட்ட சர்தியான அதிகரிப்பு. பதவிக்கு பாய் பாய் சொல்லும் மகிந்த. புதிய அமைச்சரவையில் அமைச்சு பதவியை பெற்றவருக்கு செருப்பு மாலை. சற்று முன்னர் ஆரம்பமானது ஒளிய வழியில் மாபெரும் போராட்டம். இன்று அல்லது நாளை பிரதமர் பதவி விலகல் அறிவிப்பு வெளியானது பகிர் தகவல்.